உங்கள் புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்பவம் பாண்டிச்சேரியில் நடந்ததுங்க. அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தான் இவர், ஒரு மிலிட்ரி மேன். அவருடைய பேர் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் சொன்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மிலிட்ரி மேனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும், அப்போ தான் அந்த சம்பவத்தை சொல்லதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சண்முகம் அப்படிங்கிற பேரை நான் அவருக்கு வச்சுருக்கிறேன். இந்த பேரை வச்சு தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாங்க சம்பவம் என்னன்னு தெளிவாகவே பார்க்கலாம். இவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இவருடைய ஊர் அமைஞ்சிருக்கு. இவருடைய வீடும் அங்கே தான் இருக்குதுங்க. அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். 2016 அந்த டைமில் வந்து மிலிட்ரியில் டியூட்டி முடிஞ்சு இவர் வீட்டுக்கு வர்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அவர் டியூட்டியில் இருந்துக்கிட்டு தாங்க வர்றாங்க. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, நைட் ஆயிடுது. அவங்க ஒரு ரூட்டில் பயணிச்சு இருக்கிறாங்க காரில். அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அந்த வண்டி வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகுதுங்க. அதாவது சாதாரண அம்பாஸ்டர் கார் தான் அந்த கார். வந்து அப்படி பிரேக் டவுன் ஆனவுடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இப்போ கிளம்பிடலாமா, மணியும் கிட்டத்தட்ட 11:30 ஆகுது, இங்கேருந்து கொஞ்சம் கூட தூரம் தானே இருக்குது, போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, வண்டி ஸ்டார்ட் ஆகுது மாதிரி தெரியல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது வண்டி வந்துன்னா அதில் நான் உங்களை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு அந்த டிரைவர்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 1 மணி நேரம் அந்த ரோட்டில் வெயிட் பண்ணுறாங்க, எந்த வண்டியுமே நிறுத்தலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. மறுபடியும் டிரைவர்கிட்ட இவர் கேட்குறாரு, சரி வேறு வழியே இல்லை, நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க தூரம் இருக்குது, அதனால் நான் நடந்தே போயிடுறேன், அவருக்கு நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் இவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொண்டு வந்த பேகை தூக்கிக்கிட்டு அங்கே இருந்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிட்டத்தட்ட இவர் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துடுறாரு. மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, மணி வந்து கரெக்டாக ஒரு 12:30 நெருங்கிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ரோட்டு ஓரத்தில் இந்த போலீஸ்காரங்க பிடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா லாரி, அப்படி ஒரு லாரி அந்த சைடில் ஒதுங்கி நிற்குதுங்க. அதாவது மணல் லாரி, பழைய லாரிங்க, கிட்டத்தட்ட அதே ஒரு பிடிச்சு போட்டே ஒரு 20-25 வருஷம் இருக்கும் போல இருக்குது. அந்த நிலைமையில தான் அந்த வண்டி கத்தாயி தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வண்டிக்கிட்ட வந்தவுடனே இவருக்கு நடந்து நடந்து கால் கொஞ்சம் வலி கொடுத்துருது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, சரி அந்த லாரி இருக்கு இல்லையா, அந்த லாரியில் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், அந்த சைடில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, லாரிக்கு உள்ளே இருந்து ஒரு அழுகை குரல் சவுண்டு இவருக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா இந்த நேரத்தில் இந்த லாரிக்குள்ளேருந்து யாருடா அழுகா அப்படின்னு சொல்லி இவர் லாரிக்கு உள் சைடெல்லாம் ஏறி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த லாரிக்குள்ளே அந்த மாதிரி எந்த ஒரு ஆளும் இல்லைங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, மறுபடியும் அதை கீழே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சரி கொஞ்சம் கூட இருந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, லாரியுடைய பேக் சைடில் வந்து மறுபடியும் சவுண்டு கேட்குது. இது என்னடா, முதல்ல வண்டிக்கு உள்ளே கேட்டது, இப்போ பின் சைடு கேட்குது, ஒருவேளை ஏதாவது பொண்ணை தப்பாக ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, லாரிக்கு அந்த சைடெல்லாம் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து அவ்வளவு செடி புதர்களாக இருக்குது. அதாவது ஒரு வெளி சைடு இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. வண்டியுடைய மறுபக்கம் இவர் போகும்போது அங்கே மரம் செடி கொடின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி அடர்த்தியாக இருக்குதுங்க. இதை அவர் பார்த்துக்கிட்டு, இதுக்குள்ளே எப்படி நம்ம போய் தேடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவர் கையில் வந்து எப்போவுமே அவங்களுக்கு இந்த மிலிட்ரியிலலாம் வந்து ஒரு டார்ச்சு சில பல ஐட்டங்கள்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டார்ச் எடுத்து அதுக்குள்ளெல்லாம் அடித்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. இருந்தாலும் இவர் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கி, ஏதாவது வீட்டுள்ளேருந்து சவுண்டு கேட்டிருக்குமா இருக்கும், நமக்கு இந்த வண்டிக்குள்ளே கேட்டது மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவர் சரி நமக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இவருடைய பேக் இருக்குது இல்லையா அந்த பேகை எடுத்துருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே இவர் டார்ச்சை எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த பேகை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அதில் இருந்து ஒரு பாக்ஸ் அந்த இடத்துல கீழே விழுந்துருது. அந்த பாக்ஸில் ஒரு முக்கியமான பொருள் அவர் வச்சுருந்துருக்கிறாரு.
அந்த பாக்ஸ் கீழே விழுந்துருது. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் இவர் நடந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் பேகை பார்க்குறாரு. பேகில் வந்து அந்த ஸ்ட்ரிப்பு ஓப்பன் ஆகிருக்குது. அதை பார்த்தோன்னா, ஐயோ, நம்ம ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோமே, அதாவது அந்த டார்ச்சை வந்து இவர் உள்ளே போடல, கையிலே வச்சிருக்கிறாரு. ஏன்னா இவர் நடக்கக்கூடிய பாதையில் வந்து லைட்டுகள் ரொம்ப குறவாக இருக்குது அப்படிங்கிறதுனால டார்ச்சை கையில் வச்சுருந்தனால அந்த பேகை அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டார். அதனால என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இவர் உடனே அந்த இடத்துல அந்த டார்ச் அடித்து அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாதனங்கள்லாம் தெளிவாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது அவர் வச்சிருந்த அந்த முக்கியமான அந்த பாக்ஸை வந்து அந்த பேகுக்குள்ளே காணலை. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, உடனே மறுபடியும் அந்த லாரிட்டு தானே இவர் அந்த பேகை ஓப்பன் பண்ணார், அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி போகிறாரு. ரிட்டன் போய் அந்த லாரிக்கிட்ட நிற்கும்போது அங்கே அழுகை கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல கேட்குதுங்க. இது என்னடா, நம்ம போகும்போது லைட்டாக தான் கேட்டுருது, இப்போ பயங்கரமாக அந்த பொண்ணு அழுகக்கூடிய சத்தம் கேட்குதே, எப்படி அந்த பொண்ணு இந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அங்கே அந்த இடத்த எல்லாமே சுற்றி டார்ச் அடித்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இந்த பாக்ஸ் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அந்த இடத்துல அவர் ஓப்பன் பண்ண அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸ் இல்லைங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாருனாக்கி, அந்த இடத்துல ஃபுல்லாக, ஏன்னா அங்கங்கேயா தெரிஞ்சார் இல்லையா, அதனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கி அந்த இடம் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த பாக்ஸ் அந்த இடத்துல இல்லை. மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, லாரிக்கு அடி சைடை வந்து டார்ச் அடித்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது லாரிக்கு பின் சைடு ரெண்டு வீல் இருக்குது இல்லையா, அந்த வீலுக்கு சென்டர் பக்கமாக ஹவுசிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை, அதாவது அந்த ஜாயிண்ட் வண்டி இழுத்துட்டு போகக்கூடிய இடம், அந்த இடம் கொஞ்சம் உருண்டையாக பெருசாக இருக்குங்க. அந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு. எப்படி தான் இந்த பாக்ஸ் அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு அந்த வண்டியோட அடி சைடில் குனிஞ்சி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த பாக்ஸை எடுக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி, இவருக்கு இந்த சைட்லேருந்து அந்த பாக்ஸை எடுக்கிறாரு, ஆனால் அந்த பக்கத்துலேருந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு கை வந்து அந்த பாக்ஸை இழுக்குதுங்க. இதை பார்த்தவொன்னே அவர் கரடியோ அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு, ஏன்னா அதோடைய நகங்கள்லாம் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கு. ஒருவேளை கரடியோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் டார்ச்சை கொஞ்சம் கூட அடித்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கரடி இல்லை, ஒன்றும் இல்லைங்க, கரு கரு கருன்னு ஒரு மனுஷனுடைய உருவம் தான் தெரியுது. ஆனால் இவ்வளோ பெரிய நகமாக இருக்கே அப்படின்ட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாரு. அவர் பயப்படலை அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயங்க. ஆனாலும் இவர் விடலை, அந்த பாக்ஸை இழுத்து எடுத்துடுறாரு. எடுத்துக்கிட்டு வண்டியை விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்து அந்த பேகை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்படின்னு கூட சொல்லிடலாம். அங்கேருந்து நேராக வீடு வந்து சேர்ந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி 2:30 நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இவர் வீட்டை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, தூரத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு பெண், அதாவது கரு கருந்தாங்க அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, அப்படியே இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது மாதிரி இவர் பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கையில் இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டை வந்து அந்த நேருக்கு அடிக்கிறாரு. அதாவது அந்த உருவம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் அடிக்கும்போது அந்த இடத்துல உருவம் வர்றது மாதிரியே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் இவர் திரும்பி பார்க்கும்போது, அதாவது டார்ச் லைட்டை அங்கே அடிக்காமல் பின் சைடு திரும்பி பார்க்கும்போது மட்டும் அந்த உருவம் பின்னால் வர்றதை இவருக்கு நல்லாவே தெளிவாகவும் தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் அந்த ரூட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலை இவர் கிராஸ் பண்ணுறாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த உருவம் வந்து இவருக்கு கண்ணிலே தென்படலை, அதாவது திரும்பி பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் இவருடைய கண்ணிலே தென்படலை. சரி, அது ஏதோ ஒன்று வந்துட்டு அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெகு வெகுவாட்டு நடந்து நேர எங்கே வந்துடுறாருனாக்கி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் கை கால் கூட கழுவலை அப்படின்னு கூட சொல்லலாம். நேர வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. கிட்டத்தட்ட மணி 3 நெருங்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் போய் அவங்கள்ட்டெல்லாம் பேசி எடுத்து, அதாவது இவருக்கு மனைவி இருக்கிறாங்க, 2 மகன்கள் இருக்கிறாங்க, இவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு அந்த நைட்லேயே கொஞ்சம் நேரம் பேசியிருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவருடைய வீட்டுடைய மின் வாசல் கதவை வந்து யாரோ டக் டக்குன்னு தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நேரத்துக்கு யார் நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் போய் கதவு திறக்க போயிருக்கிறாரு. அப்படி திறக்க போகும்போது அவங்க மனைவி தடுத்துருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன சம்பவம், அதாவது அங்கே நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் மனைவிட்ட சொல்லியிருக்கிறாரு வந்த உடனே, அதனால ஒருவேளை ஏதாவது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம், நீங்கள் இப்போ கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து மிலிட்ரி மேனாச்சே, கொஞ்சம் தைரியம் கூட ஆள் இல்லையா, போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னாக்கி அந்த கதவை திறக்கிறாரு. அப்படி திறந்து பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இங்கே யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதவை கூட்டிகிட்டு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. காலையில் முழிச்சு பார்க்குறாரு. அப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டு குளிச்சுட்டு எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவருடைய பேக்கில் வந்து இவர் சகல சாதனம் கொண்டு வந்திருந்தார் இல்லையா, அதாவது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு எல்லாம் திருப்பி திருப்பி அப்படி இப்படிலாம் கொடுப்பாங்களாம் அவங்க வீட்டு பக்கத்தில், அதுக்காக சில சாதனங்களை அதுக்குள்ளே
இருந்து, அதாவது பேகுக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது ஏற்கனவே அந்த காணாமல் போச்சு இல்லையா இவருக்கு பேக்கிலேருந்து ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் அங்கே மறுபடியும் காணலை. இது என்னடா மணிமயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் எல்லாத்துட்டையும் கேட்குறாரு, யாராவது என் பேகை ஓப்பன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் கேட்குறாரு. இல்லை நாங்கள் இது வரைக்கும் உங்கள் பேகை ஓப்பன் பண்ணதே கிடையாது, நீங்கள் தானே ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க மனைவியும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போ அந்த பாக்ஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி வீட்டுக்குள்ளே எல்லா இடமும் தேடுறாரு. ஒருவேளை நம்ம கையில் கொண்டு வந்தோமோ, கொண்டு வந்த இடத்துல எங்கேயா மறந்து வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு உள்ள எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. அப்படி தேடும்போது அவருக்கு அந்த பாக்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அதாவது சண்முகம் இருக்கிறார் இல்லையா மிலிட்ரி மேன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, எதுக்கும் அவருக்கு பைக்கெல்லாம் இருக்குங்க வீட்டில், அதனால் பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லாரிக்கிட்ட வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு டாட் ஓடுது. சரி போயிட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இவர் உடனே பைக் எடுத்துகிட்டு அந்த லாரிக்கிட்ட போய் அந்த லாரியை சுற்றி சுற்றி ஃபுல்லாக தேடி இருக்கிறாரு. அப்படி அந்த பாக்ஸ் அந்த லாரியில் அவருக்கு கிடைக்கலைங்க. சரி என்னடா பண்ணுற, அந்த பாக்ஸில் வந்து அவர் முக்கியமான ஒரு பொருள் வச்சுருந்துருக்கிறாரு, அதை வந்து அவர் யாருக்கோ கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த பொருள் அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த ஆட்கள் தேடி வருவாங்க கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அதை ரொம்ப தேடுறாரு. ஆனாலும் அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. கிட்டத்தட்ட மணி, அதாவது மத்தியானம் ஒரு 2 மணி இருக்குங்க, அந்த டைமில் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இவர் ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளே நோட் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கக்கூடிய சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவரில் வந்து பெண்ணினுடைய கையுடைய அடையாளம் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்குறாரு. இது நேற்றுக்கு நைட்டு நம்ம வீட்டில் இருக்கும்போது இல்லையே, இப்போ என்னடா வீட்டில் சுவரில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான கை அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த எல்லா இடத்தையும் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னாக்கி, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் மேலே ஒரு பேப்பர் போட்டு பொதிஞ்சிருக்கிறாங்க. அந்த பேப்பர் வந்து அந்த கை அச்சோட சேர்ந்து அந்த செவரில் ஒட்டிகிட்டு இருக்குங்க. அதையும் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுக்கிறாரு. இது என்னடா இந்த பேப்பர் எப்படிடா இங்கே ஒட்டிகிட்ருக்கு, இந்த கை அடையாளம் யாருடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் விசாரிக்கிறாரு. ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் அந்த கை அடையாளம் பொருந்தலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னாக்கி அவருடைய கை அடையாளம் கூட அதில் பொருந்தலை அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இவருக்கு கொஞ்சம் டவுட் வருது. இந்த டவுட்னால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, இவருடைய நெருங்கிய நண்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இப்படி சம்பவத்தை சொல்கிறாரு, என் வீட்டுக்குள்ளே இப்படிலாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்குப்பா, நீ ஒன்று வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. வரக்கூடியவர் ஒரு சின்ன மாந்திரிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து பார்க்குற அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, உன் பின்னால் ஒரு ஆன்மா வந்திருக்குப்பா, அதுதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போயிருக்குது, அந்த பாக்ஸை நீ எடுக்கணும், திருப்பி உனக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கி, நைட்டு கிட்டத்தட்ட 12 மணிக்கு பிறகு நீ அந்த லாரி இருக்கு இல்லையா அந்த லாரிகிட்ட போனால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. உடனே சண்முகமும் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கி, நான் இப்படி தனியாக போகணுமா இல்லை 4 பேரை கூட்டிகிட்டு போகணுமா அப்படி இப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, சில பல சாதனங்களை நான் உனக்கு கையில் தந்து விடுறேன், அதை கொண்டுக்கிட்டு நீ அங்கே போகணும், அப்படி போயிட்டு வந்து நீ குளிச்சிக்கிட்டு நான் தந்த பொருளை வந்து நீ தூர போட்டுடணும், உன்னுடைய பொருளை எடுத்துகிட்டு நீ வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகரும் சில பல வேலைகளை செய்து 2 எலுமிச்சம்பழமும் 4 முட்டையும் கையில் கொடுத்து விட்றாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவர் சிங்கிளாக தாங்க போயிருக்கிறாரு, மிலிட்ரி மேன் இல்லையா ரொம்ப தைரியசாலி, அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிங்கிளாகவே அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட நைட்டுக்கு ஒரு 12:30 இருக்கும் அந்த டைமுக்கு அங்கே போகிறாரு. அப்படி போய் இவர் என்ன பண்ணுறாருனாக்கி, அந்த லாரியுடைய ஹவுசிங், அதாவது பின்னால் அந்த 2 வீலுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இந்த பாக்ஸ் அந்த இடத்துல தான் வச்சு இவர் இழுத்து வாங்கிட்டு வந்தார், அதே இடத்துல அந்த பாக்ஸ் இருக்குதுங்க. அண்ணே சண்முகமும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த இடத்துல போய் அந்த பாக்ஸை அதே மாதிரி கையை வச்சு இழுத்து எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அகோரமான ஒரு உருவத்தை அவர் பார்க்குறாரு. அது ஒரு பெண்ணினுடைய உருவம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த உருவம் வந்து ரொம்ப விகாரமாக இருந்திருக்குது, அதை பார்த்து இவருக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துக்கு, அதாவது இந்த பேய் அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் அந்த இடத்துல நடந்ததுன்னா அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கையில் இருக்கக்கூடிய முட்டையை எடுத்து நீ எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி, பேண்ட் தான் போட்டு இருக்கிறாரு, அந்த பேண்ட்ல இருக்கக்கூடிய பாக்கெட்ல தான் அந்த முட்டையை வச்சிருந்துருக்கிறாரு. அப்படி இவர் முட்டு மடங்கி அந்த ஹவுசிங்ல போய் அதை எடுத்துட்டு வந்தார் இல்லையா லாரிக்கு அடியில, அப்படி எடுக்கும் போதே இவருடைய பாக்கெட்ல இருந்த அந்த முட்டைகள் வந்து உடஞ்சிருதுங்க. இதனால இவர் முட்டை எடுக்கலாம்னு பார்க்கும்போது கையவளம் கிளுகிளுன்னு ஆயிருது, அதை வாரி எரிஞ்சிருக்கிறாரு. எரிஞ்சிக்கிட்டு அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நேராக அவர் பைக் கொண்டு வந்திருந்தார் இல்லையா, பைக்கில் ஏறி வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுறாரு. சேர்ந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி, ஏற்கனவே முட்டையை தூக்கி எரிஞ்சதுனால கையில் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் அவர்கிட்ட மிச்சம் இருந்திருக்குது.
அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த மாந்திரிகர் சொன்னது மாதிரி தூக்கி தூர போட்டுட்டாரு. தூர போட்டுக்கிட்டு இவரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு, அதுவும் குளிக்காமலே உள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்கு உள்ளே வந்து தான் இவர் குளிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. குளிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, சரி நம்ம பாக்ஸ் நம்ம கையில் கிடச்சிருச்சு, இன்னி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை கொண்டு பூஜை ரூமில் கொண்டு வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, தூங்குறதுக்கு அவங்க போயிடுறாங்க. நைட்டு கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 3 நெருங்குதுங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இவருடைய மின்வாசல் கதவை யாரோ மறுபடியும் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. என்னடா இது, நேத்தைக்கு மாதிரியே நடக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்துக்கிட்டே மொபைல் எடுத்து அந்த மாந்திரிகருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ இங்கே நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அந்த மாந்திரிகர்கிட்ட சொல்கிறாரு. இப்படியாகும் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, இது உனக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுறோம், நான் சொன்னதை தவிர நீ வேற என்னமோ செய்திருக்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. உடனே சண்முகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, நீ உடனே கிளம்பியான் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் அந்த மாந்திரிகர் வந்து வேற ஒரு சம்பவத்துக்காக வேற ஒரு இடத்துல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு இன்னைக்கு வர முடியாது, நீ இன்னைக்கு ஒரு நைட்டை மட்டும் நீ சமாளிச்சிரு, காலையில் நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. எக்காரத்தை கொண்டும் நீ கதவை திறந்து வெளியே போகாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சண்முகமும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோரையும் அடைச்சிக்கிட்டு அவரும் தூங்கிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுனாக்கி, இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சகலவித சாதனங்கள், அதாவது பாத்திரம் பண்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் உளும்பு அலிம்பி கீழே விழக்கூடிய ஒரு சவுண்டு இவங்க வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்குது. எக்காரத்தை கொண்டும் அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி, அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய 5-6 ஃபோட்டோஸை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க மகன் இவங்க மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு புயல் வந்து அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்தேறது. ஆனால் இவர் எக்காரத்தை கொண்டும் அந்த ரூமை திறக்கவே இல்லை மறுநாள் காலையில் வரைக்கும். மறுநாள் காலையில் 6 அந்த மாந்திரிகர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் வீடை பார்க்குறாரு, வீடு மொத்தமாக அலங்கோலமாக தான் இருந்திருக்குங்க. இருந்தாலும் மாந்திரிகர் வந்து சில பல வேலைகளை உடனே அந்த இடத்துல பண்ணுறாரு, ஏன்னா பகல் அப்படின்லாம் இல்லாமல் அந்த இதை செய்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்களை அந்த இடத்துல பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துக்கு வருதுங்க. அப்படி வரும்போது யாருடைய உடம்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சண்முகத்துடைய மூத்த மகனுடைய உடம்பில் வருது. அப்படி வந்து பெண் குரலில் பேசுதுங்க. அப்படி பேசும்போது அந்த மாந்திரிகர் சில விஷயங்களை கேட்குறாரு, யார் நீ, எதுக்கு இவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போந்தான் அது ஒரு சம்பவத்தை சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த லாரி வந்து கிட்டத்தட்ட அந்த பெண் இறக்கிறதுக்கு முன்னாலே அந்த இடத்துல தான் நிற்கிதுங்க. அந்த பெண் கல்லூரி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் அவங்க ஸ்கூட்டியில் வந்திருக்கிறாங்க. அந்த லாரி நிற்கக்கூடிய இடத்துல வரும்போது இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க இறந்து போகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் பஸ் தாங்க இடிச்சிருக்குது. அப்படி அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு இடையில மாட்டி அவங்க இறந்து போய்ட்றாங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்ணினுடைய ஆன்மா அந்த இடத்துலேருந்து எங்கேயுமே போகலையாம், அதே இடத்துல தான் அப்படியே இருந்திருக்கு. அது அந்த லாரி கிட்ட தான் இருந்திருக்குங்க. இதனால் இவரும் அந்த நைட்டு அந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்தது இல்லையா, இதுக்கு காரணமே அந்த ஆன்மா தான். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவர் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தார் இல்லையா, அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பாக்ஸ் தாங்க அது. அதில் வந்து சில பல பழ வகைகள் இருந்திருக்குது, அது கொஞ்சம் விலை உயர்ந்த பழங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பழங்களை தான் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருந்துருக்கிறாரு. பேய்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னாக்கி, நான்வெஜ்ஜுக்கு தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதுக்கு உள்ளே இருந்த பழத்துக்கு தான் இந்த மாதிரி அவரை விரட்டிகிட்டே வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, அவருக்கு வீட்டில் வந்து அந்த பாக்ஸ் அதை எடுத்துக்கிட்டும் போயிருக்குது. மறுபடியும் இவர் இந்த மாதிரிலாம் செய்து தான் அந்த பாக்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் அந்த பாக்ஸை தேடி தான் அது ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, சண்முகத்துடைய மகனை வந்து பிடிச்சிருக்குதுங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த மாந்திரிகர் அங்கே இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, சில பல வேலைகள் அதாவது பூஜைகள் இதெல்லாம் நடத்தி அந்த ஆன்மாவை அந்த இடத்துலேருந்து விலக்கி விட்டுறாரு. இப்படி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தார் சண்முகம். அவருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.